ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இது நம்ம டாப் கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்கறதுக்கு முன்னாடி கஷ்டமாக தான் பாருக்கு. ஸோ நான் என்கிட்ட பெட்டு வந்துச்சு, அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு பெட்டு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக மெயிலில் வந்துடுங்க கைஸ். வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பல விஷயத்தை வந்து காசு கிடுவான், டைமண்டு கிடுவான், இதெல்லாம் வந்து அவனை திருத்த முடியாது. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏமாற்ற மாட்டான்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ ஏன்னா வந்து ஃபால்கோ பெட்டு வரும்போது மெயிலில் அனுப்பிச்சி விட்டான். ஸோ இந்த பெட்டு வந்து டாப்அப் பண்ணி நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து மெயிலில் வந்துடும்ன்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அது கிடைக்கலன்னா நம்ம இன்னொரு வாட்டி பெட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெட்டோட பவர் என்ன, இது வந்து ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ சரி, ஓகே கைஸ், இந்த முட்டைகோஸ் மண்டேனுக்கு என்ன தான் பவர் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்த்துலாம். ஸோ என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பெட்டுக்குமே பவர் நல்ல பவர் தான். ஸோ க்ளோவால்ன்றது ஒரு அட்டாக்கிங் தேவைப்படும். ஸோ ஃபால்கோ பெட்டு வேகமாக கீழே இறங்கி போய் அட்டாக் பண்ணலாம், ஸோ கன்னு எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி விதத்தில் இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பெட்டுமே வந்து கேம் சேஞ்சிங் பெட்டு. ஓகேவா? இந்த பெட்டு கேமை சேஞ்ச் பண்ணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணோம். ஸோ என்ன பவர் சொல்லியிருக்காங்கன்னா, கூல்டவுன் டைம் ஆஃப் த எக்யூப்ட் ஆக்டிவ் ஸ்கில் டிக்ரீஸ். அதாவது நீங்கள் ஆக்டிவ் கேரக்டர் அலோ K1-4, கே, ரஃபேல் இந்த மாதிரி கேரக்டர் வந்து எடுத்திங்கன்னா, கூல்டவுன் டைம் வந்து 10% வந்து டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கேரக்டர் ஒரு கூல்டவுன் டைம் இருக்குது. ஸோ ஜோட்டா கூட கூல்டவுன் டைம் இருக்குது, 5 seconds. ஓகேவா? ஸோ நான் வந்து இதை லெவல் 6 தான்ப்பா பண்ணேன். என்கிட்ட இருந்து ஒரு 80 பெட் ஃபுட்டு, அது இதுக்கு போட்டு விட்டு இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. லெவல் 6 ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு லெவல் 6ல் என்ன ஆகுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் 15% சொல்லியிருக்காங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து மேட்ச்சில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்துலாம். நான் வந்து கே சலோக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் கே தான் பெஸ்ட்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூல்டவுன் டைம் அலோக்கோட கூல்டவுன் டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து 55 seconds. ஓகேவா? ஸோ 55 seconds. பட் கேவோட கூல்டவுன் டைம் வந்து ஜஸ்ட் 20 seconds தான். 20 seconds என்னும்போது ஒரு ஒரு 20 செகண்டுக்கும் வேறு ஹெச்பி இபி மாற்றி மாற்றி கிடைக்கும். பட் அலோவுக்கு வந்து ஒரு வாட்டி ஆக்டிவ் பண்ணி விட்டுருன்னா கூல்டவுனில் நமக்கு எதுவுமே நடக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து அலோவுக்கு விட கே பெட்டர்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உண்மையாக அதுதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து கேவும் அலோவுக்கும் வந்து இந்த பவர் வச்சா ஈக்குவல் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. ஏன்னா வந்து கூல்டவுன் டைம் கம்மியாகிடுது, கேக்கும் கூல்டவுன் டைம் கம்மியாகும் இல்லைன்னு சொல்ல. பட் கேக்கு என்னதான் கூல்டவுன் டைம் கம்மியானாலும் அது பெரிய யூஸாக இருக்காது. பட் அலோவுக்கு அது பெரிய யூஸாக இருக்கும். ஏன்னா அந்த மூமெண்ட் ஸ்பீடு நமக்கு சீக்கிரமாக ஸ்பீடு கிடைக்கும், சீக்கிரம் சீக்கிரமாக ஹெச்பி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ அந்த என்னது பெட்டே இல்லாமல், ஓகேவா, இது வந்து என்ன பெட்டுனா பென்குயின் பெட்டு. ஸோ இது வந்து க்ளோவால் தான் கொடுக்கும். இந்த பெட்டு வச்சு நம்ம வந்து அலோக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எத்தனை செகண்ட் ஆகுதுன்றது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு முதல்ல நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பெட்டு வைக்காமல் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வீடியோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து, ஸோ எது வந்து சீக்கிரமாக ஆகுதுன்றது நம்ம பார்த்துலாம். நான் வந்து தனியாக ஸ்டாப் வாட்ச் வச்சு பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இதுலேயும் சைடில் ஸ்டாப் வாட்ச் ஓட இல்லைன்னு பார்த்தேன். பட் அந்த ஆப்ஷன் இதில் இல்லை. பட் அதை நான் போய் இறக்கி இது பண்ணனா கொஞ்சம் லேட் ஆகிடும். நான் சீக்கிரமாக வீடியோ பண்ணணும். ஸோ காலையில் வெளிலன்னு சொல்லிட்டு தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த பென்குயின் பெட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா பெட்டே இல்லாமல் போகிறதுக்கும் பென்குயின் பெட்டு போகிறதுக்கும் ஒன்று தான். அப்படி சொல்ல வேஸ்ட்டுன்னு சொல்ல, இந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சம்மந்தம் கிடையாதுல. இது க்ளோவால் தானே கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு பெட்டை வந்து எக்யூப் பண்ணிட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டல்லாம் தேவை இல்லை, எப்படி நான் விளையாட போகிறதில்ல. போயிட்டு நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு வீடியோ கிளிப் வேணும். அதுக்காக வந்து நான் இங்கே வந்து அலோக்கு ஆன் பண்ணிடுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட கைஸ் நான் வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ வந்து 55 seconds ஆச்சு. நான் வந்து கரெக்டாக நீங்களும் ஸோ இந்த இடத்துலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிங்களா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் வீடியோ எத்தனை செகண்ட் போதுன்னு பார்த்துட்டு அந்த வீடியோ முடிகிற இடத்துல பாருங்க. கிட்டத்தட்ட 55 seconds வந்து ஆகிடும். அது வரைக்கும் நான் இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். எவனா வருவானா, ஜோன் வருமா, நம்மளை தூக்கின்னு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா, அதாவது வந்து இப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? ஓ, 5000 பேர் இருக்கீங்களா? ஸோ அந்த 5000 பேரில் 2500 பேர் தான் பெல் ஐக்கனை அழுத்திருக்கீங்க. 2500 பேர் பெல் ஐக்கனை அழுத்தலை, அப்புறம் எங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் வருது சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தரமான வீடியோஸ்லாம் நம்ம உடனுக்குடன் குத்துக்கிட்டுவோம். ஏன்னா இந்த கேரக்டர் ஸ்கில்லை பற்றி இது பண்ணுறது, அப்புறம் இது பண்ணுறது, அதுன்னு குத்துட்ருக்கோம். உங்களுக்காக பண்ணும்போது அது உங்களுக்கே போய் சேரலன்னும் போது எதுக்கு? ஸோ ஓகே, பேசி முடிச்சிடும். ஏன்னா வந்து நான் அந்த சர்க்கிள் வர வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பேசுகிறோம்னு பேசிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாகிடுச்சு கேஸ். ஸோ ஓகே, எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பு கிடச்சிச்சு. அதனால் டக்குன்னு வந்து மேட்ச் விட்டு வெளியே வந்துட்டேன். எத்தனை செகண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் வாட்சில் பார்த்தேன்னா 55 seconds ஆகுது. ஸோ இதுதான் அலோக்கோட கூல்டவுன் டைம். அலோக்கு வந்து கூல்டவுன் டைம் வந்து அதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா,
அலோக் வந்து நம்ம எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூல்டவுன் டைம் கம்மி ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போதைக்கு காமனாக அலோக் வந்து 55 செகண்ட் வந்து கூல்டவுன் டைம், ஓகேவா? இந்த பெட்டி யூஸ் பண்ணாமல் 55 செகண்ட் வந்து கூல்டவுன் டைம். இது வேணும்னா நீங்களும் வந்து வீடியோ போகும்போது ஸ்டாப் வாட்ச் வச்சு பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபோன் இருந்தால் பாருங்கள், இல்லைனா அந்த வீடியோ எந்த இடத்துல ஆரம்பிக்கிறனோ அந்த இடத்துல வந்து முடியும் போது பார்த்துக்கோங்க, 55 செகண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டி எக்யூப்மெண்ட் போயிட்டு நான் வந்து ஒரு அது திருப்பி வந்து சர்க்கிள் ஆன் பண்ணால் இந்த இடத்துல எத்தனை செகண்ட் ஆச்சுன்றதையும் நீங்கள் பாருங்கள். நான் வந்து கடைசியில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இந்த எத்தனை செகண்ட் ஆச்சு, ஸோ எத்தனை செகண்ட் ஆகும்ன்றதை நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கடைசியில் ஒரு டாஸ்க் இருக்குது, அதை நீங்கள் தான் பண்ணி முடிக்கணும், ஓகேவா? வீடியோ பார்த்து சும்மா போயிடக்கூடாது, ஏதாச்சும் ஒரு வேலை வச்சுட்டு போகணும்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் அறிவுத்தனமாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் கேம் சம்மந்தமாக தான் இருக்கும், பட்டு கொஞ்சம் மேக்ஸ் சம்மந்தமாகவும் இருக்கும். அது வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நான் பெட்டு ஸ்கில் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு. ஸ்பீடாக மூவ் ஆகிட்டு இருக்கா இது சும்மா சொல்லுவோம், ஏன்னா பெட்டு ஸ்கில் தானே, அது நம்ம அப்படியே கவர் பண்ணல. ஸோ உண்மையிலேயே இது ஸ்பீடாக தான் மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்ம அடுத்த கிளிப்பில் வந்து பார்த்தலாம். ஸோ ஜோன் வந்துச்சா, எனக்கு வந்து இப்போ கிளிப்பே வேணுங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த ஒரு கிளிப்பும் இந்த ஒரு கிளிப்பும் வேணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தலாம். நான் எல்லா கேரக்டருக்குமே கே கேரக்டருக்கு, ஸோ கே கேரக்டருக்கு பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் கேக்கு வந்து கூல்டவுன் டைம்ன்றது ஒரு மேட்டரே கிடையாது, கூல்டவுன் டைமே தேவை கிடையாது கேக்கு. ஸோ 20 செகண்ட் என்னும் போது கம்மியானா அதிகமானா அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல கம்பேரிசன் பாருங்கள். ஸோ நான் ரெண்டு கேரக்டரும் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது வந்து அந்த பெட்டு இல்லாமல் பண்ணுறது, கீழே இருக்கிறது வந்து அந்த பெட்டு இருக்கும்போது பண்ணுது, ஓகேவா? இந்த ரெண்டு வீடியோவும் வந்து நான் ஒரே கிளிப்பில் வந்து காட்டுறேன். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு வந்து கூல்டவுன் ஆகி முதல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். ஸோ கூல்டவுன் டே என்ன என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு தெரியலனா, ஸோ தெரிஞ்சிருக்கும் தெரியலனா சொல்கிறேன். எல்லா ஆக்டிவ் கேரக்டரும் ஒரு கூல்டவுன் டைம் இருக்கும், அதாவது A1 to 4 அப்புறம் அலோக் எல்லா கேரக்டருக்குமே ஒரு கூல்டவுன் டைம் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ சம் டைம் ஆகும். ஸோ ஓகேவா, சம் டைம் ஆகும். அந்த டைம் செகண்ட்ஸ் தான் வந்து கூல்டவுன் டைம் சொல்லுவாங்க. அது வந்து அலோக்குக்கு வந்து 55 செகண்ட். இது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணது, மற்ற கேரக்டருக்குலாம் அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க 60 செகண்டு, 20 செகண்ட், 5 செகண்ட் அந்த மாதிரி. ஸோ பார்த்துக்கோங்க, நான் ரெண்டு வீடியோ கம்பேர் பண்ணுறேன். இதில் எது வந்து ஃபஸ்ட்டு முடியுதுன்றது பாருங்கள். இந்த பக்கம் பெரிய ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு, அது வந்து அந்த பெட்டு பக்கத்தில் இருக்கு, ரெண்டுத்துக்கும் பெட்டு பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், முடிஞ்சு போச்சு அந்த பெட்டு வச்சுட்டு, ஃபஸ்ட்டே முடிஞ்சு போச்சு. பட் வந்து அந்த இந்த பெட்டு வைக்கும்போது முடியல. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட கம்பேரிசனு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 செகண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அலோக் இந்த கேல்குலேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க, கடைசி இருக்கிறது நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து அலோக் வந்து கூல்டவுன் 55 செகண்ட். ஸோ ஓகே, 55 செகண்டுன்னும்போது நமக்கு வந்து இந்த பெட்டு வந்து 15% வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ கூல்டவுன் டைம் 55%லேருந்து 15% எவ்வளோ குறையுதுன்றது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், E=mc² = ஐன்ஸ்டீன் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ இது வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தான். ஃபஸ்ட்டு 55 divide பண்ணோம் 100 ஆல. ஸோ நம்ம 0.55 கிடைச்சதா, அதை வச்சுக்கிட்டு இந்த பெட்டோட எபிலிட்டினா 15, ஓகேவா? அது வந்து 15 கூட மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ண 8.25 கிடைச்சதா, ஓகேவா? அலோக்கோட ரியல் டைம் கூல்டவுன் டைம் வந்து 55. ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும்னா 46.75 வரும். நம்ம அப்ராக்ஸிமேட்டாக 47, அந்த ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி நடுவில் வந்து நீ அதை வளைவு நிலையோ போயிட்டுருக்குல. ஸோ அந்த மாதிரி போட்டால் என்ன இருந்தனா அப்ராக்ஸிமேட்டாக இருக்கிறது தான். நம்ம வந்து இந்த பாயிண்ட்லாம் இல்லாமல் ஸோ 46 எடுத்துக்கலாம், 47 எடுத்துக்கலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் அது. ஸோ ஓகேவா, இப்போ வந்து 47 வச்சுக்கலாம் அளவுக்கு, அதாவது 55 கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 செகண்ட் வந்து கம்மியாகுது. கேக்கும் அதே மாதிரி தான், கேக் வந்து என்னென்னா 20 செகண்ட் கூல்டவுன் டைமு. ஸோ 20 செகண்ட் என்னும்போது அப்படி தான். ஸோ 20 வந்து டிவைடட் பை 100 பண்ணிக்கணும். ஸோ 0.2 கிடைக்கும். இந்த பெட்டோட எபிலிட்டி வந்து 15%. ஸோ 15 அது 15 பண்ணோம்னா ஸோ என்ன கிடைக்குன்னா ஆன்சர் வந்து 3. ஸோ ஓகேவா, 3 கிடைக்குது. ஸோ 3 - 20 போட்டால் 17 செகண்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேவோட கூல்டவுன் டைமு. இந்த பெட்டு யூஸ் பண்ணால் 17 செகண்ட் ஆகிடும். ஸோ A124 நீங்கள் தான் கை சொல்லணும். ஸோ A124 வந்து மேக்ஸ் லெவலில் வந்து 60 செகண்ட் வந்து கூல்டவுன் டைமு. 60 divided by 100 போட்டால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து 15 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஆன்சர் வந்து 60 கூட மைனஸ் பண்ணி நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லிடணும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சால் இதே மெத்தட் யூஸ் பண்ணி ரஃபேலுக்கும் நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாலு கேரக்டருக்குமே ஜோட்டாக்கும் இருக்கும். ஜோட்டாக்கு 5 செகண்ட் சொல்லும்போது ஒரு 1 செகண்ட், அதான் 1 செகண்ட்லாம் இல்லை, 0.75 அந்த மாதிரி தான் ஒரு ஆன்சர். ஸோ அதையும் வந்து முடிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எல்லா கேரக்டரும் தனித்தனியாக பண்ணி காட்ட முடியாது. ஸோ மேக்ஸிமம் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க, அதனால் அளவுக்கு பண்ணி காட்டினேன். கேவும் யூஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் கேக் வந்து கூல்டவுன் டைம் அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது அளவுக்கு அளவுக்கு. ஸோ அதனால் வந்து கேக்கும் பண்ணி காட்டல. ஸோ இதுக்கே கிட்டத்தட்ட வீடியோ 10 நிமிஷம் போயிடுச்சுல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி பாடம் எடுக்கிற மாதிரி அப்படியே தான் போயிருப்பேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்கா. ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ இந்த பெட்டோட பவர் தான், இந்த பெட்டு நாங்கள் வாங்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அளவுக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஒரு 8 செகண்ட் டிஃபர் ஆகும்போது ஸோ நல்லா தானே இருக்கும். ஸோ அடிக்கடி மூமெண்ட் ஸ்பீட் கிடைக்கும், அடிக்கடி வந்து அளவுக்கு யூசர்ஸுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி கே யூசர்ஸுக்கு இது ஒன்றும் பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்துறது. A94 யூசர்ஸுக்கும் நல்லாயிருக்கும், ஓகேவா? A94 யூசர்ஸுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6
AN94 யூஸ் இருக்கும் ஒரு 52 செகண்ட்ஸ் ஒரு 8 செகண்ட் வந்து சேவ் ஆகும், கண்டிப்பாக சேவ் ஆகும், ஒரு 8லேருந்து 10 செகண்ட்ஸ் வந்து சேவ் ஆகும். அதோடைய ஆன்சரை நீங்கள் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 8லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கேர இந்த பெட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெட்டு தான். ஸோ இந்த பெட்டோட பவர் டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.